திருச்சி என்ஐடியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை விடுதிக்குள் இருந்த மாணவியிடம் ஒப்பந்த ஊழியர் கதிரேசன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மாணவிகளிடம் விடுதி காப்பாளர் பேபி மன்னிப்பு கேட்டார் எனினும் அவர்களின் தொடர் போராட்டம் முடிவுக்கு வரவில்லை பாலியல் வன்முறை சம்பவத்தை அடுத்து விடுதி காப்பாளர்கள் மாற்றப்படுவார்கள் என போலீஸ் எஸ்பி வருண்குமார் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக என்ஐடி இயக்குனர் அகிலாவிடம் எஸ்பி பரிந்துரை செய்திருந்தார் இதையடுத்து மூன்று விடுதி காப்பாளர்களில் ஒருவரான பேபி தனது பொறுப்பை ராஜினாமா செய்துள்ளார்